ஃப்ரெண்ட்ஸ், நான் எம்.ஆர். விஷ்ணு. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போற டாபிக். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம்னா பிரின்சஸ் டயனாவை பத்தி. ஒரு 7 ரூல்ஸ் வந்து 7 ராயல் ரூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா. நம்ம போன வீடியோல போட்டிருப்போம் நம்ம இங்கிலாந்து ராயல் ஃபேமிலிஸ் வந்து என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு 7 ராயல் ரூல்ஸ்ல வந்து டயனா வந்து மீறினாங்க. அப்படி மீறின முதல் பிரின்சஸ் வந்து டயனா மட்டும்தான். இது வரைக்கும் ராயல் ஃபேமிலி இருக்கிற யாருமே அவங்களுக்கு விதிச்ச அந்த சர்டைன் ரூல்ஸ் வந்து எனக்குமே மீறினதே கிடையாது. ஆனா பிரின்சஸ் டயனா தான் முதல் தடவை வந்து நான் இங்க இருந்து வேறுபட்டு இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸை மீறினாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க வந்து நார்மலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. நம்ம ஒரு பிரின்சஸ் அப்படிங்கறதுனால ரொம்ப அலட்டிக்கிட்டு சீன் போட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து நார்மலா இருக்கும், என் லைஃப் நான் ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன், நார்மல் லைஃபோட என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு அவங்க தீர்க்காம இருந்ததுனாலதான் அவங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் மீறினாங்க. அது என்னன்னு நம்ம வரிசை இனிமேல் பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா, கீழே இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இனிமேல் வர வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் நம்ம இந்த டைனா இந்த ரூல்ஸை மீறும் போது நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன், விக்ரம் படம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க, ஃபசில் பகத் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு எப்படின்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது உங்களுக்கு மட்டும்தான், இருந்த எங்களுக்கு இருந்தாலும் அது மீறப்படும் அப்படிங்கிற ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் டைனாவும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தான், எனக்கு இருந்துச்சுன்னா மீறப்படுங்கிற மாதிரி தான் 1990s வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா டைனா இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ முடியும் போது. ஓகே, நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற ரூல் என்ன அப்படின்னா, அவங்க செலக்டிங் யுவர் ஓன் என்கேஜ்மெண்ட் ரிங். இப்ப இது என்ன உனக்கு ஆச்சரியமா இருக்கு, அவங்க ஒரு கல்யாண பொண்ணு வந்து அவங்க என்கேஜ்மெண்ட் ரிங் வந்து ஓனா செலக்ட் பண்ணிக்கிறது வந்து என்ன ஒரு வித்தியாசமான விஷயம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தோணும். ஆனா அவங்க வந்து கல்யாணம் பண்ண போறது வந்து சாதாரண ஃபேமிலிக்கு இல்ல, இங்கிலாந்துலயே மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமிலினா ராயல் ஃபேமிலி. ராயல் ஃபேமிலியில ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னா அந்த உலகத்துக்கே தெரியக்கூடிய ஒரு விஷயம். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அந்த என்கேஜ்மெண்ட் ரிங் செலக்ட் பண்றதுல கூட சர்டைன் ரூல்ஸஸ் இருக்கு. அந்த என்கேஜ்மெண்ட் வந்து கஸ்டமைஸ் பண்ணுவாங்க, இவங்களா யோசிச்சு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. ஆனா டயனா வந்து அதுல இருந்து கொஞ்சம் வேறுபட்டு, எனக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ்னா ஒண்ணுமே வேணாம், ஜஸ்ட் இந்த கேட்டலாக்ல என்ன டிசைன் நல்லா இருக்கோ அந்த டிசைனை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெட்டிங் ரிங் வந்து அவங்களே சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து டயனா வந்து ஃபர்ஸ்ட் மீறின ரூல்ஸ். ஆக்சுவலா ராயல் ஃபேமிலியில வந்து இந்த ரூல்ஸ் இருக்கு, இந்த என்கேஜ்மெண்ட் ரிங் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. ஆனா அது ஃபர்ஸ்ட் உடைச்ச ஒரு பெண்மணியா டயனா இருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரூல் என்ன அவங்க சேஞ்ச் பண்ணாங்கன்னா, இப்ப ஏன்ஷியன் டைம்ல இருந்து பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலி இருக்கிற டைம்ல இருந்து அங்க பிறக்கிற குழந்தைகள் எல்லாத்துக்குமே அங்க அரண்மனையிலேயே தான் பிரசவம் பார்ப்பாங்க. அங்க ஒரு குட்டி ஹாஸ்பிட்டல் செட்டப் மாதிரி ஒன்று அமைச்சிருவாங்க, அங்கதான் இருக்கிற அந்த கிங் பிரின்சஸ் பிறக்கிற எல்லாருமே அங்கதான் பிறப்பாங்க. ஆனா டயானா தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா அவுட் சைட் த பேலஸ் ஹாஸ்பிட்டல் போய் பிரசவத்தை மேற்கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி எந்த பிரின்சஸுமே இது வரைக்கும் பண்ணது இல்ல, டயானா தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மூணாவதா பார்க்க போற விஷயம் என்னன்னா, குழந்தைகளை வளர்க்கறது. ஒரு குழந்தை பெற்றுட்டோம்னா அது தாய் வளர்க்கணும், இதுல என்னப்பா அவங்களுக்கு டிஃபரெண்டா ரூல்ஸ் போட போறாங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஆனா இங்கிலாந்து ராயல் ஃபேமிலி ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு என்னன்னா, ஒரு பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் அந்த அது இங்கிலாந்தோட பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸா இருக்கும் போது, அவங்க இங்கிலாந்துல வேல்ஸ் நாட்டோட பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸா இருந்தாங்க அப்படிங்கிற போது அவங்களுக்கு செர்டன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மத்தியில அந்த குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கறது, அது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு போதிய டைம் கிடைக்காது. அதனால ஒரு சைல்டு கேர் டேக்கர் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த சைல்டு கேர் டேக்கர் தான் அந்த குழந்தைகளை நல்லபடியா பாத்துக்கிடுவாங்க, எது நல்லது எது கெட்டது எப்படி படிக்கணும் எல்லா விஷயத்தையுமே அந்த சைல்டு கேர் டேக்கர் தான் பாத்துக்கிடுவாங்க. ஆனா அதை முத முத உடைச்சது டயனா தான். என்னோட பசங்களுக்கு நான் இது எல்லாருமே சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி டயனா வந்து அவங்க பசங்க கூட அதிகமாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இது ஒரு விஷயம் தான். ஆக்சுவலா இன்னொரு ரூல்ஸும் பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலியில இருக்கு என்னன்னா, இப்ப பிரின்ஸ் ஆர் பிரின்சஸ் வந்து ஏதாவது ஒரு நாட்டுக்கு சுற்றுப்பயணம் போறாங்கன்னா கூட வந்து அவங்க சில்ட்ரன்ஸை கூட்டிட்டு போக கூடாது. ஆனா டயனா அந்த ரூல்ஸும் பிரேக் பண்ணாங்க. எங்க போனாலுமே பிரின்ஸ் ஹாரி சரி வில்லியம் சரி எல்லா இடத்துக்கும் உங்களை கூட்டிட்டு போக செஞ்சாங்க. ஏழைகளை பார்க்க சொன்னாங்க, ரிச்சை பார்க்க சொன்னாங்க, இவங்களெல்லாம் பார்த்து இதுதான் லைஃப், லைஃப்னா இப்படிதான் இருக்கும், ஒரு இடத்துல ஏறுவோம் ஒரு இடத்துல இறங்குவோம் அப்படிங்கிறது ஒரு லைஃபோட தத்துவத்தையே அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துதான் டயனா வளர்த்தாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த நம்ம நாலாவதா பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, இங்கிலாந்துல ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கிற யாருமே ஸ்கூலுக்கு போய் படிக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு பேலஸுக்கே ஒரு டீச்சர் வந்துருவாங்க, அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட வந்து சின்ன வயசுல இருந்து அவன் பெரிய 18 வயசு ஆகிற வரைக்கும் அவனை அழகா ஷேப் பண்ணுவாங்க, எல்லா சப்ஜெக்டும் சொல்லி தருவாங்க, எல்லா விஷயமும் கற்றுத்தருவாங்க, எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஆனா டயானா தான் அவங்களோட பிள்ளைங்களான வில்லியம்ஸும் சரி ஹாரியும் சரி ரெண்டு பேருமே தனியா ஸ்கூல்ல போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேலஸ்ல இருந்து முத முத அவங்களை வெளியே அனுப்பி ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வச்சாங்க. இதுக்கு காரணம் என்ன
என்னன்னா, அவங்க வந்து ஒரு பிரின்சஸ் அப்படிங்கறதுனால அவங்களோட பிள்ளைங்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஸ்பெஷல் கேர் இருக்கக்கூடாது. அவங்க வந்து நார்மலா அவங்க லைஃப வாழணும், அவங்க வந்து நார்மலா இருக்கணும். நான் எப்படி நார்மலா இருக்கேனோ அதே மாதிரி என் பசங்களும் நார்மலா இருக்கணும் அப்படிங்கறத அவங்க விரும்புனாங்க. அதனாலதான் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி போய் படிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஃபோர்த்து. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் நம்ம பார்க்க போற ரூல் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப ரெகுலரா இருப்பாங்க, பீப்புள்கிட்ட ரொம்ப ஓப்பன் மைண்டடா இருப்பாங்க. அந்த நாட்டு மக்களுக்கும் சரி, அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே டயனாவை தெரியுங்கிற அளவுக்கு ரொம்ப ஓப்பன் மைண்டடா இருப்பாங்க. ரொம்பவே பாசமான ஒரு குயினா இருப்பாங்க, ஒரு பிரின்சஸா இருந்திருக்காங்க. ஆக்சுவலா அரசு ராயல் ஃபேமிலியில இருக்கிற யாருமே ஒரு ஆர்டினரி பீப்புள்கிட்ட வந்து இவ்வளவு க்ளோஸா இருக்க கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. ஆனா அந்த ரூலை வந்து டயனா பிரேக் பண்ணாங்க. அது அதோட உச்சகட்டமா என்னன்னா, இந்த 90s இந்த எய்ட்ஸ் நோயாளிகள்கிட்ட பக்கத்துல போனாலே நம்மளுக்கு எய்ட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்திகள் எல்லாம் பரவிட்டு இருந்துச்சு. அதை பிரேக் பண்ற விஷயமா அந்த எய்ட்ஸ் பேஷண்ட போய் பார்த்து டயனா வந்து அவங்களுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுத்து அப்படின்னா எதுவுமே நடக்காது அப்படிங்கிற விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, மதர் தெரேசாவை பார்த்திருக்காங்க. மதர் தெரேசா மேல ஒரு ஹியூஜ் லவ் அவங்களுக்கு இருந்திருக்கு. அவங்க செய்யற தொண்டுகள் எல்லாத்துக்குமே அவங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க. இதுதான் அவங்களோட குட் கேரக்டரிஸ்டிக்ஸை குறிக்குது, டயனோட குட் கேரக்டரிஸ்டிக்ஸை குறிக்குது. அதுக்கப்புறம் சிக்ஸ்தா நம்ம சொல்ல போற விஷயம் என்னன்னா, அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து அவங்க வெளிக்காட்டிக்கிறதுக்கு எந்த இடத்துலையுமே பயந்ததே கிடையாது. நம்ம போன விடையிலேயே பார்த்துருப்போம், நம்ம ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிற கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்துருப்போம். ஆனா டயனா வந்து அதுல இருந்து விதிவிலக்கு. ஆக்சுவலா அவங்க ஃபீலிங்ஸ் வந்து அவங்க ஓப்பனா ஷேர் பண்ணிக்குவாங்க. 1996 வந்து ஒரு இன்டர்வியூல அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் முன்ன இருந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல அப்படின்னு சொல்லி ஓப்பன் டாக் கொடுத்திருப்பாங்க. அதனாலதான் அவங்க ரெண்டு பேருக்கு டைவர்ஸே ஆச்சு 1996 எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அவங்க ரொம்ப ஐகானிக்கா இருக்கறனால அவங்களுக்குன்னு என்ன ட்ரெஸ் தோணுதோ அந்த ட்ரெஸ் அவங்க எங்க போனாலும் போடுறது வர்றது. அந்த மாதிரி ஒரு பிரின்சஸ் மாதிரியே இல்ல, ஒரு நார்மல் சிட்டிசன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ணாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற காஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே ஏல விட்டு அதுல வர்ற காசை வந்து துண்டு நிறவங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் அந்த ட்ரெஸ் வச்சு அவங்க பண்ணாங்க. ரொம்பவே ஃபேஷன் ஐகானிக்கா அந்த டைம்லயே அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றது. ஆக்சுவலா ஒரு அபிஷியல் மீட்டிங்க்கு அப்படி போறோம்னா ராயல் ஃபேமிலி இருக்கிற எல்லாருமே ஒரு செர்டன் ட்ரெஸ் கோட்ல தான் வருவாங்க. ஆனா டயனா மட்டும் டிஷர்ட் அப்புறம் பேண்ட் போட்டு, அது ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு அந்த மீட்டிங் வந்திருக்காங்க. அந்த விஷயம் ரொம்பவே பெருசாச்சு. என்ன ஒரு ஒரு பிரின்சஸ் வந்து இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஒரு அபிஷியல் மீட்டிங் வரீங்க அப்படிங்கிற விவாதம்னா ஏற்பட்டுச்சு. அது மாதிரி அவங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன ட்ரெஸ் போடணுமோ, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம அதை அவங்க தாராளமா தைரியமாகவும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இது வந்து அவங்க மீறின 7th ரூல். அண்ட் தீஸ் ஆர் த ரூல்ஸ் விச் இஸ் பிரேக்கன் பை டயானா. அந்த பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலிக்குன்னு இருக்கிற செர்டைன் ரூல்ஸ், இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாத்தையுமே டயானா மீறினாங்க. மீறி அவங்களுக்குங்கிற லைஃப் அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க. அவங்க என்ஜாய் பண்ணாங்க, நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களோட குட் கேரக்டருக்கு தான் அவங்க இந்த லெவல்ல இருக்காங்க. இன்னும் அவங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். 1997 இருந்தாங்க, நியர்லி 20 பிளஸ் ஆயிடுச்சு. இன்னமும் நம்ம டயனா பத்தி பேசுறோம்னா பிகாஸ் ஷி டிட் மோர், அவ்வளவுதான். இதுதான் சிம்பிளா சொல்லணும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது மாதிரி நிறைய கண்டென்ட்டோட நம்ம வீடியோ நிறைய அப்லோட் பண்றதுக்குன்னு ரெடியா இருக்கு. அண்ட் வீக்லி த்ரைஸ் நம்ம வீடியோ அப்லோட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். அண்ட் உங்களோட சப்போர்ட் அது கண்டிப்பா வேணும். முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அப்புறம் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோவை. அதுக்கப்புறம் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தீங்கன்னா வீடியோ பார்த்து முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கீழே இருக்கிற லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது கமெண்ட் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கமெண்ட் பண்ணிருங்க. வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும்னு நினைச்சாலும் அந்த டாபிக்கை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.